Hi friends, welcome to my channel Aadhi Tamizha. Now we are going to talk about our channel. We are going to talk about video in detail. We are going to talk about research in human blood. That is, we are going to talk about our blood. Particles, pieces, plastic. So, what are we going to talk about? How are we going to talk about it? So, how are we going to talk about the plastic? How are we going to talk about the plastic? We are going to talk about the plastic in detail. We are going to talk about the video. So, if you skip the video, subscribe and click the bell button. Then, you will get a video notification. So, if you skip the video, subscribe. So, okay friends, let's go to the video. So, hi friends! பொதுவா நம்ம ஹியூமன் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 6 லிருந்து 5 லிட்டர் தான் இருக்குங்க சரிங்களா. சோ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே 6 லிட்டர் ரத்தம் இருக்குமான்னு இருக்கவே இருக்காது. சோ ரேரா வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா 5 லிருந்து 5.5 லிட்டர் தான் இருக்கும் சரிங்களா. சோ ரேரா தான் 6 லிட்டர் ரத்தம்ன்றது. இதெல்லாம் கொஞ்சம் விட்டு தவிட்டு இப்ப மெயினா நம்ம பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு உடம்புலயும் ஒவ்வொரு சொட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ எங்கடா வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து 22 அதாவது நல்லா வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம டோனர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பிளட்ட வந்து சாம்பிள்ஸ் எடுத்து சோ அந்த பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 80% பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளட்ல வந்து பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பிளாஸ்டிக் இல்லாத பொருளே வந்து கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலயுமே வந்து பிளாஸ்டிக்னா பிளாஸ்டிக்ன்ற ஒரு பொருள் வந்து முன்னாடி வந்துருச்சு. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டா இருக்கட்டும் இல்ல வெளியில கொண்டு போற ஏதாச்சும் ஒரு திங்ஸா இருக்கட்டும் இன்னைக்கு யூஸ் பண்ற பொருளா இருக்கட்டும் வந்து 90% வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிளாஸ்டிக்கல ஆன பொருள் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் நம்ம கனெக்டிவிட்டி இருக்கு. சோ சரிங்களா. சோ இந்த அளவுக்கு வந்து நம்ம பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன் வந்து மாறிடுச்சு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடையிலும் எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசியமா வந்து அதிகமா வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சப்பை இயக்கம்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம ஸ்டாலின் முதல்வர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சோ அதுக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிது. சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான காஸ்ட் வந்து கம்மி சரிங்களா. சோ அப்ப அது நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணவும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம சோ நீங்க பிளாஸ்டிக் இல்லைனா நாமளா இல்லைன்ற மாதிரி நமக்கு வந்து அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அத்தியாவசியமா ஆயிருச்சு. சோ நம்ம உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவு கூட பிளாஸ்டிக் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 8.3 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து பிளாஸ்டிக் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே வந்து மிக உயரமான கட்டிடம் வந்து உங்களுக்கு தெரியும் புர்ஜ் கலிஃபான்னு சொல்லிட்டு துபாயில் இருக்கு. அந்த கட்டிடத்தோட நம்ம அந்த உலகத்துல இருக்க எல்லா குப்பைகளும் குப்பையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல குமிச்சோம்னா கிட்டத்தட்ட 18400 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குமா. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் வந்து அதிகமாயிருச்சு. சோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8.3 மில்லியன் பிளாஸ்டிக்ஸ் வந்து உற்பத்தி பண்றாங்க. சோ 60.3 மில்லியன் வந்து பிளாஸ்டிக் மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா கழிவுகளை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கடந்துருது. அதுல இருக்க பாதி பிளாஸ்டிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1.6 பிளாஸ்டிக்ஸ் வந்து மட்டும்தான் அதை வந்து ரீசைக்கிள் பண்றாங்க சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10% மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா 90% வந்து பாத்தீங்கன்னா கழிவுகளா மட்டும்தான் வெளியே தள்ளப்படுது. சோ அதுல கிட்டத்தட்ட 12% பிளாஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து எரிச்சிடுறாங்க சரிங்களா. இதனால வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் எரிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓசோன் லேயர்ல வந்து நமக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையா இருக்கட்டும் இல்ல ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுவதா இருக்கட்டும் இதனால வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்ல இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால சோ பிளாஸ்டிக்ஸ் மோர் ஓவரா யாருமே எரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவேர்னஸ் வந்து நிறையவே கொடுத்துட்டு வராங்க. சோ இப்ப இதை ஒழிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்கு வேற என்னடா வழி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பிளாஸ்டிக் வந்து மண்ணுல போட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் நம்ம மண்ணுல மக்கிறது கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஆகுங்க. அதாவது சின்னதா ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது மண்ணுல போட்டு அது மக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20-25 வருஷம் ஆயிருது. எப்படா மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம அந்த அளவுக்கு குறைச்சிடணும். சோ இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன கண்டெய்னரா இருக்கட்டும் இல்ல நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ஒரு பாயா இருக்கட்டும் இல்ல நம்ம கோல்கட்டா இருக்கட்டும் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து படுகிற பாய் இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் பாய் கரெக்டா வந்து டெக்னாலஜி அப்படிம்போம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் வந்து மேனுபேக்சரிங் அதுக்குள்ள வச்சு கொடுக்குறாங்க. சோ கேட்டா டெக்னாலஜின்றோம். சோ முன்ன அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சப்பை இந்த காகித பை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சப்பை காகித பை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது அந்த காகித பை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண தான்
ஸோ நம்ம ஒரு வாட்டி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு சில பைகள் நல்லா வந்து தரமாக இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு மூணு வாட்டி மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1950 வேர் ஊண்டிட்டு இருக்க பிளாஸ்டிக் இன்னி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எவ்வளோ பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம், இனி எவ்வளோ பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மக்கு மக்காம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளாஸ்டிக் அப்படியே கிடக்குறது வந்து பார்த்தீங்க. கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற நாடு வந்து எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சீனா மற்றும் இந்தியா. இந்த மூணு நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பிளாஸ்டிக் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற கண்ட்ரி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தாங்க. கிட்டத்தட்ட 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 டன் வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய டேஞ்சர் அப்படின்னு வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் நம்ம பிளாஸ்டிக்கான பொருள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெட்டலான பொருளோ இல்லை மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ஏதோ ஒரு நம்ம திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இன்னைக்கு 90% நம்ம பிளாஸ்டிக்ஸை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் கம்மி, ஸோ அதில் இருக்க வெயிட்டும் நம்ம கம்மின்றதுனால இன்னைக்கு பிளாஸ்டிக் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படிலாம் நம்ம வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக்ஸை கன்சியூம் பண்ணுறதை நம்ம வந்து குறைச்சிக்கணும். ஸோ வெளியில் போகும்போது நம்ம வந்து ஒரு பை எடுத்துகிட்டு போகிறதோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் திங்ஸோ நம்ம கூட போய் ஏதோ நம்ம வந்து வெளியில் கொண்டு போனாலும் இப்போ பிளாஸ்டிக்ன்றத ஒரு கொஞ்சமாச்சும் குறையும். ஸோ இன்னைக்கு இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோட லெவல் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ முன்ன இருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடையிலையோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் கொடுக்காம கொஞ்சம் அனுமதியம் பாயலத்தில் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே நம்ம கடையில் வாங்குற திங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வச்சு தான் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சின்ன சின்ன குழந்தைங்க கடிக்கும் போது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே போயிருது. ஸோ இதனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மோர் ஓவராக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் நம்ம துகள்கள் நம்ம பெட்டில் வந்து எப்படி வந்து மிக்ஸ் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபுட்டு இந்த காற்றுல இதுமாரி பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து உள்ளே வந்து போகுது. ஏன்னா நிறைய பேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளாஸ்டிக் பாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க, நமக்கு வந்து தாமிரத்திலான வந்து ஒரு சொம்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு பானையாக இருக்கட்டும் அதில் வச்சு தண்ணி குடிங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் உடம்புக்கு நல்ல ஒரு இது. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில்வர்லையோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வச்சு நம்ம தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு வந்து கெடுதலானது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தாமிரத்திலான பொருளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் கன்சியூம் பண்ணுங்கள், அது ரொம்பவே உடம்புக்கு வந்து நல்லது. பிளாஸ்டிக்கை நம்ம தவிர்ப்போம், நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றுவோம், ஸோ நம்மளையும் நம்ம காப்பாற்றிப்போம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலையும் வந்து நம்ம சேர்ந்துருச்சு. ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் உஷாராக இருங்க. வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும் போது நல்லாவே அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஸோ அந்த பொல்யூஷனாக இருக்கும்போது கொஞ்சம் மாஸ்க்கை வேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் கொரோனா போயிடுச்சு, நான் திருப்பி மாஸ்க்கு போடணுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் போடுங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காற்றில் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் துகள்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிறதுனால ஸோ ஏகப்பட்ட நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஆராய்ச்சியாளர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மோர் ஓவராக இந்த பிளாஸ்டிக் நம்ம உடம்புல வந்து அதிகமாகிடுச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆச்சு அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் அதிகமாக வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ, இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ மோர் வர உங்களுக்கு எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பிளாஸ்டிக்கை கம்மி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்ணுன்ற வீடியோ உங்களுக்கு கூட. ஸோ மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.